ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரினிமோனி நெட்காஃபே. நான் அனிதா செந்தில்குமார். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா டே ஃபோரில் தான் இருக்கோம். இதுவரை ஆல்ரெடி நம்ம 3 கிளாஸஸ் அட்டன் பண்ணியாச்சு, இப்போ டே 4 வந்தாச்சு. இப்போ தான் முத இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, டே 3 வரை இருக்க வீடியோஸ் மொதல் பார்ட் 3 பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்கிறது கம்ப்யூட்டர் பேசிக் கோர்ஸில் எம்எஸ் வேர்டு பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் இன்சர்ட் பார்த்தோம். இன்சர்ட்ன்றது மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும்னு சொன்னேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேஜ் லே அவுட்ன்றது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். இப்போ வந்து எம்எஸ் வேர்டு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம், அது வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபைலில் போய் ரீசெண்டில் பார்த்திங்கன்னா கடைசியாக சேவ் பண்ண ஃபைலில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதில் போயிட்டு நம்ம வந்துட்டு ஃபைலில் ரீசெண்டில் போயிட்டு ஆல்ரெடி இது பண்ணதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ போன கிளாஸில் வந்துட்டு நம்ம இன்செக்ட்ன்றதை பார்த்தோம். இன்செக்ட்ன்றதில் பார்த்திங்கன்னா பேஜ், டேபிள், இல்யூஷன், லிங்க்கு, ஹெட்டர், ஃபுட்டர், டெக்ஸ்ட்டு, சாம்பிள்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு அது ப்ராக்டிஸ்ன்னு கிடையாது, உங்களுக்கு அதை கிளிக் பண்ணி பார்த்தா தான் என்னென்ன அந்த பிக்சர்ஸில் சேஞ்சஸ் தெரியுதுன்றது தெரியும். அதுக்காக தான் அந்த நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். அடுத்து வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பேஜ் லே அவுட்டுன்றது தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து தம்ஸு, பேஜ் செட்டப், பேஜ் செட்டப்பில் வந்து மார்ஜின் எப்படி செட் பண்ணுறது, லேண்ட்ஸ்கேப் எப்படி செட் பண்ணுறது, இப்போ வந்து பேப்பர் எப்படி என்ன சைஸ் பேப்பர் சைஸ் பேப்பர் என்ன வைக்கலாம், லேண்ட்ஸ்கேப் எப்படி வைக்கலாம், மார்ஜின்ஸ் என்ன கொடுக்கலாம், இந்த மாதிரி ஒரு பேஜை வந்து எப்படி அந்த பேஜ் பார்டர் பண்ணுறது, கலரிங் பண்ணுறது, வாட்டர் மார்க்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி வந்துட்டு பேஜ் வந்து எப்படி டெக்கரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம வந்துட்டு பேராகிராஃப், வேர்ட்ஸ் எப்படி அடிக்கிறது, வேர்ட்ஸ் எப்படி டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணுறது தான் பார்த்துருக்கோம். இப்போ வந்து அந்த பேஜ் பிரிண்ட் அவுட் எடுக்கணும், அந்த பேஜ் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும், அந்த பேஜ் வந்து எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு தான் பேஜ் செட் லே அவுட்டில் போய் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேப்பர் ஃபஸ்ட்டு வந்துட்டு பேஜ் லே அவுட்டுன்றது 4th ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேஜ் செட்டப்னு 2nd ஆப்ஷனில் சைஸுன்னு இருக்கும், அதை மொதல் நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து பேஜ் சைஸுன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு A4 லீகல், A3 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ வந்து A4னா என்ன சைஸு, A3னா என்ன சைஸுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் பார்த்திங்கன்னா ரூலர்னு சொல்லிட்டு ஒன்று வரும், வியூ ரூலர்னு சொல்லிட்டு அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஸ்கேல் மார்க் வரும், அது மேலேயும் சைட்லேயும் வந்து ஸ்கேல் மார்க் வரும். உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர் அந்த பேஜ் இருக்குன்றது நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பேஜ் சைஸுக்கு போயிடுவோம். சைஸுக்கு போயிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா A4 தான் மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறதா இருக்கும். ஏன்னா ஜெராக்ஸ் கடையில் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே பொதுவாக A4 எடுப்போம். A4 அடுத்த சைஸ் பார்த்திங்கன்னா லீகல், LGLன்னு சொல்லுவாங்க லீகல்னு. அது என்னன்னு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு வந்து இப்போ பத்திரம்லாம் எடுக்கும்போது பேக் சைட் க்ரீன் கலர் சீட் வைப்பாங்க இல்லையா, அதுதான் லீகல்னு சொல்லுவாங்க. அந்த கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அந்த பேப்பர், அது பேர் லீகல் சீட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா A3ன்றது வந்துட்டு ரேர் தான், ரெண்டு A4 சேர்ந்தது தான் A3 இருக்கிறதுலே பெரிய சைஸு. இது வந்து இந்த மேப்பு இந்த வரைபடங்கள்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இதுக்கு தான் தேவைப்படும், அந்த இது எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பேஜ் செட்டப்பில் மார்ஜின்றது ஆப்ஷன் பார்க்க போகிறோம். மார்ஜினில் வந்து மார்ஜின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ A4 சீட்டு ஓகே, நம்ம A4 கரெக்ட் பண்ணிட்டோம். அதை வந்து எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சைடில் வந்து ஆப்ஷன் கொடுக்கணும் ஸ்பேஸ். பொதுவாகவே எக்ஸாம் எழுதும்போது பார்த்திங்கன்னா சைடில் கோடு போட்டுட்டு தான் நம்ம எழுத ஆரம்பிப்போம், ஏன்னா சைடில் 1 சென்டிமீட்டராவது 1 இன்ச்சாவது நம்ம கேப் விடணுன்றதுக்காக. அதே தான் இந்த மார்ஜின்றதும், மார்ஜினை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் எவ்வளோ வேணும், இந்த சைடு லெஃப்டில் எவ்வளோ வேணும், ரைட்டில் எவ்வளோ வேணும், மேலே பாட்டம் எவ்வளோ வேணும், டாப் எவ்வளோ வேணும், இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம்.
இப்போ அதுக்கு தான் அந்த மார்ஜின்ற ஆப்ஷன் யூஸ் ஆகும். மார்ஜின் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 1.27 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லை அதில் வந்துட்டு 1 சென்டிமீட்டர் இந்த மாதிரி அதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மார்ஜின் வேணுமோ, 4 சைடு எந்த அளவுக்கு மார்ஜின் வைக்கணுமோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அது போக வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது நம்மளாக வந்து மார்ஜின் செட் பண்ணிக்கிறது. இப்போ வந்துட்டு அதில் கொடுத்துருக்க வந்து 4 சைடு போத் சைடு வந்து கரெக்டான லெவலில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு வந்து பாட்டமில் வந்து சைன் போட வேண்டியிருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி பத்திரம்லாம் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா லீகல் சைஸ் கேட்பாங்க. லீகல் சைஸ் கேட்கும்போது கீழே வந்து ஒரு 4 பேர் சாட்சி கையெழுத்து போடணும்னு சொல்லுவாங்க. அப்படின்னும் போது கீழே வந்து ஸ்பேஸ் எங்களுக்கு வேணும்னு சொல்லுவாங்களே, அப்போ வந்து கீழே பாட்டத்தில் வந்து எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டாப்பில் இப்போ பத்திரத்தில் அடிக்கும்போது 20 ரூபா பத்திரம், 40 ரூபா பத்திரம் இந்த மாதிரி பத்திரம் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு 6.5 சென்டிமீட்டர் பிளாங்கை கொடுத்துட்டு தான் நம்ம கீழே அடிக்கணும். அப்போ தான் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது அந்த இடம் பிளாங்க் ஆகி நம்ம தேவையான இது வந்து இதில் கொடுப்போம். அது வந்து மார்ஜின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்துட்டு எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் இதில் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேஜ் சேஃப் வந்து மாற்றுறது. லேண்ட்ஸ்கேப்னு சொல்லுவாங்கள்ல, படுக்கவசமாக நேர்வசமாக அந்த மாதிரி இது. அடுத்து அதில் வந்துட்டு உங்களுக்கு பேப்பர் சைஸ் எப்படி வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆர்கனைசேஷன் பண்ணிக்கலாம், அலைன்மெண்ட் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போ பொதுவாகவே வந்துட்டு A4 வந்து நேராக தான் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். லேண்ட்ஸ்கேப் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்பைரல் பைண்டிங் பண்ணும்போது லேண்ட்ஸ்கேப்பில் வந்துட்டு எடுக்கிற மாதிரியும் இருக்கும். நமக்கு பேஜ் எப்படி தேவையோ அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்குது சைஸு. சைஸு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அதில் வந்து பேஜ்னு A3 A4 லீகல் இதுன்னு சொல்லிட்டு, அது போக லெட்டர், இன்னும் ஏகப்பட்ட பேப்பர் சைஸ் இருக்கும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது ப்ரௌசிங் சென்டர் பொதுவாக இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த 3 ஆப்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காலம்ஸ். காலம்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா இது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பேஜிலே வந்துட்டு 2 பேஜை கொண்டு வரணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ சாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ சீட்டு நடத்துகிறவங்களாம் பார்த்திங்கன்னா சின்ன பிட் நோட்டீஸ் மாதிரி கொடுப்பாங்க. சீட்டுன்னு இல்லை ஏதோ ஸ்லோ ஹோம் இந்த மாதிரி டைப் பண்ணி கொடுக்குறவங்க, அப்போ ஒரு பேஜில் வந்து A4லே வந்துட்டு ஒரு 8 இது வைக்க வேண்டியது இருக்கும். 8 இது வச்சு உங்களுக்கு பிரிண்ட் அவுட் கொடுத்துட்டாங்கன்னா ஒரே பேஜில் அந்த 8 இதும் வந்துடும். அப்படி இருக்கலாம். இல்லை டைரி மாதிரி சின்ன சின்ன இதாக மாற்றி எனக்கு சாம்பிளுக்காக நான் பேக் பையில் வச்சுக்கணும், ப்ராடக்ட்ஸ் நேம் இந்த மாதிரி இது கூட இருக்கலாம். அப்படின்னும் போது ஒரே பேஜில் 4 வரணும், 2 வரணும், 8 வரணும் இந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம டைப் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரின்னும் போது உங்களுக்கு என்னென்னா நீங்கள் வந்து அந்த காலம்ஸில் போய் செட் பண்ணிங்கன்னா ஒரே பேஜில் வந்து 2 இது 4 இது இந்த மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ A3 பேப்பர் பெரிய பேப்பரில் மாற்றி காமிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ வந்து காலம்ஸில் வந்துட்டு காலம்ஸில் போய் இப்போ 4னா 4, 3னா 3, இதில் வந்துட்டு நீங்களாக நம்பர்ஸ் கொடுக்குற மாதிரியும் இருக்கும். அதில் எத்தனை காலம்ஸ் வேணாலும் நீங்களாக வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 10 காலம் வேணும், 20 காலம் வேணும் அப்படின்னா ஒரே பேப்பரில் இதெல்லாம் வரணும். ஆனால் இப்படி வரனால என்னென்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காது, எழுத்து ரொம்ப சின்னதாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் ஒரு பேஜில் வச்சா விசிட்டிங் கார்டு மாதிரி தான் வரும். இது வந்து ஒரு சாம்பிளுக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். லெஃப்ட் சைடு வர மாதிரி, ரைட் சைடு வர மாதிரி, அந்த மாதிரி காலம்ஸ் நம்பர்ஸ் எத்தனைன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அதோட ஹைட்டு வெயிட்டு ஸ்கேனிங்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது ஸ்பேசிங் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேசிங் வந்து நம்மளாக வந்து சென்டிமீட்டரில் செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரியும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நிறையா வைக்கிறேன்றதுலாம் கரெக்டாக வராது. ஒரு பேஜுக்கு 2 இல்லை 4ன்றது ஒரு நார்மல் அளவு, அவ்வளோதான். ஓகே, அடுத்து காலம்ஸ்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது நீங்களாக வந்துட்டு ட்ரை பண்ணி ஒரு பேஜில் எத்தனை வைக்கலாம், எப்படி டிஸ்பிளே காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இதில் வந்துட்டு ஜூம் இன் ஜூம் அவுட்டுன்றது கீழே மொதல் எடுத்தோன்னு சொல்லுவேன். அது பேஜில் வந்து எப்படி செட் ஆகுதுன்னு பார்க்குறதுக்காக ஜூம் இன் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். பொதுவாக டைப் பண்ணும்போது 100% வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு டைப் பண்ண ஈஸியாக இருக்கும். மற்றபடி பேஜ்
ப்ரீவியூ பார்க்கணுன்னும் போது அது ஜூம் கம்மி பண்ணி எத்தனை பேஜ் அடிச்சிருக்கோம் டைப்பிங் இந்த மாதிரி சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் பிரேக்ஸ்ன்னு சொல்லி வந்துடும். அது பிரேக்ஸ்ன்னா ஒன்றும்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் இடையில் எவ்வளோ பிரேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இது காமிக்கும் உங்களுக்கு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நயன் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டிங் கவுண்ட்ஸை வந்து இப்போ லயனுக்குரிய நம்பர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ வந்துட்டு ஒரு 100 பேஜஸ் அடித்தாலும் சரி, ஒரு 10 பேஜ், ஒரு 2 பேஜ்னு வச்சுக்கோங்களேன். 2 பேஜில் ஒரு வந்து ஒரு பேஜுக்கு ஒரு 10 லயன் மாதிரி அடிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது 2 பேஜுன்னும் போது அது 1லேருந்து கவுண்ட் பண்ணி 20 லயன் சொல்லிட்டு காமிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நம்ம இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1, 2, 3ன்னு சொல்லிட்டு வரிசையாக வந்துட்டு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இதிலே வந்துட்டு எனக்கு ரீசெட் ஈச் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுத்த ஆப்ஷன் இருக்கும். ரீசெட் ஈச் பேஜுன்னும் போது பார்த்திங்கன்னா அது என்னென்னா ஃபஸ்ட்டு பேஜில் ஒரு 10 லைன் இருக்குன்னா 10 வரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து 1, 2ன்னே ஆரம்பிக்கும். ஃபுல்லாக எல்லா பேஜுக்கும் 1, 2, 3ன்னு போட்டு கவுண்ட் பண்ணாமல் ஒவ்வொரு பேஜில் எத்தனை லைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன்ஸ் மட்டும் நம்பர்ஸ் கொடுக்குறதா ரீசெட் ஈச் பேஜுன்னு வரும். அதே மாதிரி நீங்கள் அதில் இருக்க ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைபர்னேஷன் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் எதுவுமே வேணாம் இதை மாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே லயன் நம்பர்ஸ்லேயே கிளிக் பண்ணிவிட்டு நான் சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொடுத்த நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு போயிடும். நார்மலாக எப்போதும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மாறிடும். அடுத்து பார்த்திங்கன்னா ஹைபர்னேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இப்போ ஹைபர்னேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பொதுவாக எழுதும் போதே பார்த்திங்கன்னா ஒரு வேர்டை வந்து பாதியாக பிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஹைஃபன் போட்டுட்டு ஆரம்பிப்போம், அதாவது அதோட கண்டினியூ தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லிட்டில்ன்றதை செலக்ட் பண்ணுறேன், எல்ஐடின்னு போடுறேன், அது வரையும் தான் இடம் இருக்குன்னா கீழே எழுதும்போது ஒரு கோடு போட்டு எழுதுவோம், ஏன்னா அந்த வேர்டோட பாக்கி வந்து கீழே இருக்குன்ற மீனிங்கில். அதுதான் இந்த ஹைபர்னேஷன்ன்றது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, மேனுவல்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்னு சொன்னிங்கன்னா நம்ம இப்போ டைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து எங்கெங்கே மார்க் பண்ணணுமோ அந்த இது மார்க் பண்ணிக்கும். அதுவே வந்துட்டு மேனுவல்னும் போது நம்ம வந்து ஏதாவது ஒரு வேர்ட்ஸை கிளிக் பண்ணி அந்த வேர்ட்ஸுக்குரிய இது வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுறது ஒவ்வொரு வேர்ட்ஸாக நம்ம தேடி தேடி இதில் டைப் பண்ண முடியாது, அதுக்காக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதுன்னே சொல்லலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பொதுவாக வந்துட்டு நம்ம டைப் பண்ணும்போது பேஜில் வாட்டர் மார்க்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கொடுக்குறது பேஜ் வாட்டர் மார்க்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம ஒரு வேர்டு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இப்போ இது டு நாட் காப்பி அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அதாவது இது யாரும் காப்பி எடுக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம அந்த பேஜில் வாட்டர் மார்க்காக கொடுக்கலாம். வாட்டர் மார்க்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்லேயே வந்துட்டு ஒரு ஷேடு மாதிரி அந்த லெட்டர்ஸ் வரும், அதாவது திக்காக இருக்காது. உங்களுக்கு என்னென்னா அந்த வேர்டு மேலேயே வந்துட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம், அது வந்து தெரியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரிஜினல் சொல்லிட்டு ஒரு சில பேங்க் டாக்குமெண்ட்ஸ்லாம் வரும், கீழே பார்த்திங்கன்னா பேங்க் நேம் கொடுத்து மேலே வந்து பிரிண்ட் அவுட் கொடுப்பேன் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா சில இடத்துல இந்த மாதிரி க்வெஸ்சன் பேப்பர்ஸ் இதெல்லாம் ஒரிஜினல் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து வாட்டர் மார்க்கு கொடுத்தீங்க அப்படின்னும் போது ஏதாவது தேவை இம்பார்ட்டன்ட் இல்லை கம்பெனி நேம் இருந்தால் கூட நீங்கள் வாட்டர் மார்க்கில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிங்கன்னா வாட்டர் மார்க் வந்துட்டு அந்த இதுலேயே வந்துடும், ஷேட்லேயே வரும். அதில் வந்து கஸ்டமர் வாட்டர் மார்க்கு சொல்லியிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்துட்டு கலர்ன்னு ஒன்று இருக்கும், அது பக்கத்தில் ஒரு கிளிக் மார்க் இருக்கும், அதை எடுத்து விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வாட்டர் மார்க் வரும். அதை எடுக்காமல் வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வராது. என்னென்னு எவ்வளோ நேரம் டைப் பண்ணி வாட்டர் மார்க் வரலன்னு நினைக்காதிங்க, அந்த சைடில் இருக்க ஆப்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வரும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை கலரில் வந்து நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன கலர் வேணுமோ நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்துட்டு ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பென்சில் கலர் தான் கொடுப்போம், ஏன்னா அதுதான் வந்துட்டு ஷேடு வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு
பென்சிலில் இது ஷேட் பண்ண மாதிரி இருக்கும். அது மேலே நீங்கள் டைப் பண்ணாலும் வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக இருக்கும், இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நல்லா பழிச்சு தெரியும். இதே வந்து வாட்டர் மார்க் கலர் கலராக கொடுத்தோம்னா அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ பொதுவாக பிளாக் அண்ட் ஒயிட் தான் அது மாதிரி பிரிண்ட் அவுட் எடுப்போம். அப்படின்னும்போது வந்துட்டு உங்களுக்கு பென்சில் கலர் கொடுங்க, அதாவது யானை கலர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கலர் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சிமெண்ட் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே வந்துட்டு நான் லெட்டர் வேர்ட் மாதிரி எழுதி காட்டுறேன். எழுதி போது பார்த்திங்கன்னா இந்த அடியில் இருக்க வாட்டர் மார்க்கை வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது நம்ம மேலே எழுதுகிற வேர்ட்ஸ் வந்து அது வந்து நார்மலாக எப்போது மாதிரியே நம்ம டைப் பண்ணிக்கிட்டே வரலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வாட்டர் மார்க்கு ஒரு பேஜில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பேஜில் இருக்க வாட்டர் மார்க் எல்லா பேஜுக்குமே இதாகும். இது பேஜ் லே அவுட்னும் போது எல்லா பேஜுக்குமே, இப்போ 10 பேஜ் இருக்குன்னா 10 பேஜிலுமே அந்த வாட்டர் மார்க் வந்து இருக்கும். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஜ் கலர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பேஜ் கலருன்றது தான் பார்க்க போகிறோம். அது மாதிரி இப்போ வந்து வாட்டர் மார்க் எனக்கு வேணாம் கொடுத்துட்டேன் ஆனால் வேணும்னு சொன்னிங்கன்னா திரும்ப அதே வாட்டர் மார்க்லேயே போயிட்டு வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வேணாம் நான் சொல்லிட்டு அந்த இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கொடுத்த வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆயிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேஜ் கலர் பார்த்துட்ருக்கோம். பேஜ் கலர்னும் போது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேஜுக்கே ஃபுல்லாகவே கலர் வரும். என்ன கலர் வேணுமோ நம்ம அது கொடுத்துக்கலாம். இது மேக்ஸிமம் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கு பவர் பாயிண்ட் மாதிரி ப்ரெசன்டேஷன் அதாவது இப்போ இதிலே வேர்டில் பண்ணுறீங்க அப்படின்னும்போது அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு ஃபுல் பேஜுக்கும் கலர் கொடுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆனால் வந்து என்னென்னா கலர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பிரிண்ட் அவுட் வந்து அந்த பேஜ் கலரில் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். அதை விட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தோம் பார்த்திங்கன்னா ஃபுல் பேஜும் பிளாக் அடித்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு தேவைப்பட்ட பேஜ் கலர் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பேஜ் பார்டர். பேஜ் பார்டர் ஆல்ரெடி நம்ம பார்த்த பார்டரே தான் இது வந்து ஆனால் அது பாக்ஸுக்குரிய பார்டர் பார்த்தோம். இது வந்து பேஜுக்குரிய பார்டர். இந்த பேஜ் பார்டரில் போய் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பார்டர் ஷேப் வந்து சைஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். பெரிய சைஸ் வேணும்னா பெரிய லென்த்தாக திக்காக கோடு வர மாதிரி லைட் கோடு வர மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட இது தான். இதில் வந்து பாக்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பாக்ஸுனால் ஃபுல்லாக சுற்றி வரும், ஷேட்னா அந்த ஷேட் அடிக்கும், அந்த கோடில் ஷேடு சைடில் ஷேட் அடிக்கிற மாதிரி வரும். இது ஃபுல்லாகவே அந்த லைன் தான், பார்டரில் எப்படி ஷேடு வரும் அப்படின்றது தான் இதில் பார்க்குறோம். அடுத்து 3D எஃபெக்ட். 3D எஃபெக்ட்ஸ்னும்போது அது உள்ளே வந்து கொஞ்சம் ஜூம் ஆன மாதிரி, அதாவது 3D னும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை வந்து நீங்கள் ஒன்று ஒன்று கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். 6 பிட்டு, 3 பிட்டு, 1.5 பிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேஜ் பார்டர். இதில் மெயினான ஐட்டமே இது தான், பேஜ் நம்பர் செட் பண்ணுறது, மார்ஜின் செட் பண்ணுறது, சைஸ் செட் பண்ணுறது, இது தான் இதில் மெயினானது. நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பேஜ் லேஅவுட்டில் லாஸ்ட் ஆப்ஷன் பேராகிராஃப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை தான் பார்க்க போகிறோம். பேராகிராஃப் ஆப்ஷன்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று பேராகிராஃப் வந்து டைப் பண்ணி காமிக்கிறேன். அந்த பேராகிராஃப் டைப் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது தான் இது. அதாவது பேராகிராஃப் சேஞ்சுடனே என்னென்னு பார்த்திங்கன்னா லைன், அது ரெண்டு பேராகிராஃப் கேப் எவ்வளோ விடலாம், எப்படி அலைன்மெண்ட் பண்ணலாம், ரெண்டு பேராகிராஃப்க்கு இடையில் எவ்வளோ கேப் விட்டால் நல்லாயிருக்கும், எந்த பேராகிராஃப் எப்படின்னு சொல்லிட்டு அந்த சைஸ் அலைன்மெண்ட் மார்ஜின் சொல்லுவோம், மார்ஜின் வந்து அரேஞ்ச் பண்ணுறது தான் இது பேராகிராஃப் இருந்தது. நம்ம ஆல்ரெடி ஹோமில் ஒரு பேராகிராஃப் பார்த்துருப்போம், அதில் வந்து பேராகிராஃப்ஸ் இதெல்லாம் லைன் ஒவ்வொரு லைன் அது லேண்ட்ஸ்கேப் ஆக்குறது, சரி அது என்ன ஜஸ்டிஃபை ஆக்குறது, லெஃப்ட் சைடு ரைட் சைடு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்போம்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் ஸ்பேசிங் இதெல்லாம் வரும். ஸ்பேசிங் எந்தளவுக்கு விடணும், எந்தளவுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இது. இது நம்மளாம் வந்துட்டு ஸ்பேசிங் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஃபோர் எவ்வளோ வரணும், ஆஃப்டர் எவ்வளோ வரணும், இந்த இது லெஃப்ட்டில் எவ்வளோ வரணும், ரைட்டில் எவ்வளோ கேப் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேராகிராஃபாக செலக்ட் பண்ணி அந்த பேராகிராஃபுக்கு மார்ஜின்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி பேஜ் லே அவுட்ன்றதோட நிப்பாடிடுவோம். இன்றைக்கி பேஜ் லே அவுட் அவ்வளோதான். இன்னும் அடுத்து அடுத்து வர கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சிம்பிளானது தான்.
இல்லை ஒவ்வொன்றுமே தேவைதான். நீங்கள் டைப்பிங் இதுக்கு போகிறீங்க, ஒரு ஜாப்பில் இருக்கீங்கன்னும் போது இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டானது. நெக்ஸ்ட்டு வரப்போகிறது இம்பார்ட்டன், அதுக்குன்னு தேவையில்லைன்னு கிடையாது, அதுவும் தேவையானது. பட் வந்து மெயினாக ஒரு பேராகிராஃப் அடிக்கிறோம் அப்படின்னும் போது இந்த இதெல்லாம் தேவைப்படும். இன்னும் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா ரெஃபரன்ஸ் பார்க்க போகிறோம். ரெஃபரன்ஸு, மெயிலிங், மெயிலிங்னா இதுலேருந்து எப்படி மெயில் அனுப்புறது, ரிவ்யூ, அடுத்து வியூவு, வியூவுனா இந்த பேஜ் எப்படி வியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்க போகிறோம். இன்னும் அடுத்தடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். இதை நான் சொன்ன மாதிரி ஒன் வீக் கூட இருந்தது ஆகாது கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஆனால் வந்து அடுத்து வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் 15 days சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த கிளாஸஸில் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொடுத்து உதவும் மட்டும் உதவியெல்லாம் நல்ல தகவலை பகிர்ந்து உதவும் உதவி தான்.